ஹிந்தி ஒரு மொழி, அவ்வளோதான். ஹிந்தி ஒரு மொழி, இந்தியாவில் நிறைய இடத்துல ஹிந்தி பேசப்படுறாங்க. ஸோ ஹிந்தி தெரிஞ்சிருந்தால் எல்லாத்துலேயுமே பேசிக்கலாம், அவ்வளோதான். வேற ஒன்று என்ன ஆக்சன் பண்ணுறீங்க? ஹிந்தி மொழி கற்றுக்கிட்டு எல்லாருமே பேசலாம், கற்றுக்கலாம் பேச முடியாது, வேறு எதாவது பாஷையில் பேச முடியாது, அவ்வளோதான். ஹிந்திக்கே முக்கியம், இப்போ இங்கிலீஷுக்கு முக்கியத்துவம் இருக்குல்ல, வேர்ல்டு எங்கே போனாலும் இங்கிலீஷ் பேசணும், அதனால் இங்கிலீஷ் மொழி கற்று யாருக்கு கட்டாயப்படுத்துறாங்க? அப்படி கிடையாது, இங்கிலீஷ் தெரிஞ்சால் வேர்ல்டில் எங்கே போனாலும் பேசலாம், கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம், ஏதோ ஒரு டீ எங்கே கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் ஒன்றும் வேண்டாம். சவுத் இந்தியாவில் நீங்கள் வந்து ஹைதராபாத் போங்க, ஹைதராபாத் போய் அங்கே டீ கேட்டால் டீ எங்கேன்னு கேட்டால் நம்ம ஹிந்தியில் தான் கேட்கலாம், தெலுங்கில் கேட்க முடியாது. பாதி பேர் நீங்கள் பெங்களூர் போனாலும் அதுதான் சார், நீங்கள் டெல்லி போனாலும் அதுதான், எங்கே போனோம் பஸ் ஸ்டாண்ட் எங்கேன்னா நம்ம ஹிந்தியில் தான் கேட்கணும். இல்லைன்னா வந்து பல ஆக்ஷன் அமைக்கணும், இது வந்து இந்த. ஸோ மொழிங்கிறது வந்து யார் வேணாலும் கற்றுக்கலாங்க, அது ஹிந்தியாக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், ஃப்ரெஞ்சாக இருக்கட்டும், ஜெர்மனாக இருக்கட்டும், கற்றுக்கிட்டால் ஒரு தனிப்பட்ட மனிதருக்கு எல்லா ஊருக்கும் சென்றால் உடைக்கிறதுக்கு ஈஸி. அவங்க நம்ம உடைக்க படைக்க எழுவோமா, இல்லை வந்து நம்ம வந்து எதுவுமே கற்றுக்க மாட்டேன்னு, சினிமாவில் இருக்கோம் எல்லாமே கற்றுக்கணும் இல்லையா, கற்றுக்கிட்டால் தான் உண்டு. அதே மாதிரி பொது மனிதர்கள் நீங்கள் நாங்கள் எல்லாருமே வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டால் வாழ்றதுக்கு ஈஸி, அது யாரும் திணிக்கக்கூடாது, அவங்க இஷ்டம் கற்றுக்கிறது, அவங்க இஷ்டம் கற்றுக்கிறது அவங்க இஷ்டம். நான் எனக்கு வந்து ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, மலையாளம், இங்கிலீஷ் இந்த அஞ்சு பாஷை தெரியும், அதனால் எனக்கு ப்ளஸ் பாயிண்ட் நினைக்கிறோம், கற்றுக்கலன்னா கற்றுக்கலாம் அவ்வளோதான். அதனால தான் ஹிந்தி படம், ஹிந்தி கஜினி பண்ணும்போது லைவில் நான் ரசு கூப்பிட்டு லைவில் பேசுகிறேன், டப்பிங் பேசுகிறேன், லைவ் சொன்னது தான், இல்லைன்னா அந்த வாய்ப்பு எனக்கு இல்லாமல் போயிடும், எனக்கு இல்லாமல் போயிடும். ரசு போக்குட்டு அது முடிச்ச அப்புறம் தான் ஆஸ்கார் அவார்டு போய் வாங்குறேன். ஓகே, ஸோ ஸோ ஆஸ் அன் ஆக்டர் எல்லா பாஷையும் கற்றுக்கிட்டாலும் நல்லது, டெவலப் பேசுறதுக்கு ஈஸி, இன்னொரு இடத்துல கம்யூனிகேட் பண்ணுறது ஈஸி. பொது மனிதனாகவும் சொல்கிறேன், பாஷை வந்து எல்லாருக்கும் உரிமையானது, கற்றுக்கிட்டால் எல்லாருக்கும் பேசலாம். Everybody has a desire to do a movie with an actor or actress. For me, I want to do a movie with Tala Ajit sir. That was my dream. And I didn't saw him in person yet. That's my dream to happen in future. இதுவரை இன்னும் அப்ரோச் பண்ணல. பட் ஐடியா இருக்குது, அவருக்கு மூவி பண்ணணும், தல அஜித் சார் வச்சு மூவி பண்ணணும்னு ஐடியா இருக்குது. பார்ப்போம் அதை எப்படின்னு, நமக்கு தெரியல கடவுளோட. பார்க்குற கண்ணோட்டத்தில் இருக்குது எல்லாமே, நான் அதை பார்த்துட்டு விட்டேன், பிறகு சீரியஸாகவே எடுத்துருக்கேன். சரி, இதெல்லாம் அவங்கவுங்க விஷயம், அவங்கவுங்க விஷயங்கள். இது யாரும் பொதுவாக மனசை புண்படுத்தாமல் இருந்தால் சரி, மனசை புண்படுத்தலாம் மட்டும்தான் பிரச்சனை. இட்ஸ் பிஹேவியர், தனிப்பட்ட ஒரு பிஹேவியர் அது, அந்த இடத்துல அவங்க வந்து அதை காமிச்சாங்க, அவ்வளோதான். அதில் யாருக்கு மனசு புண்பட்டுருக்கோ அது அவங்கள போய் சரி, இல்லாமல் நான் வந்து பிரச்சனை. அது இளையராஜா பேசினா தான் பேச முடியலாச்சு, வேற யாராவது பேசுனா கண்டுக்கவே மாட்டாங்க. அவர் பேசுனதுனால பெருசாக போச்சு, வேற யாராவது ஒரு அப்கமிங் மியூசிக் டைரக்டரோ ஒரு ஊர் தெரியாது, ஊர் பேர் தெரியாத ஒரு ஆள் பேசுனா அதை அப்படியே அது கண்டுக்காமல் போயிடும். அதுதான் சொல்கிறேன் நான், அது வந்து யார் யார் பேசுகிறாங்களோ, யார் யார் அதுக்கு அவருக்கு என்ன பாயிண்ட் இருக்கோ இப்போ ரீச் ஆகிறதுக்கு, அது அவருக்கு ரீச் ஆச்சான்னு தான் கேட்கணும், சாருக்கு ரீச் ஆச்சான்னு தான் கேட்கணும், சார் அது எதிர்த்து பேசினார், அது பேசுனதுக்கான பலன் வந்துச்சான்னு அவர்கிட்ட தான் கேட்கணும். ப்ரெஸ் மீட் வேறு எதுக்கோ வேறு எதுக்கோ போயிட்டு இருக்கு, ஃப்ரீ மேம். சரி, நான் இப்போ சொல்கிறேன் எல்லா கேள்வியும் நான் சொல்கிறேன். சரி, இப்போ இது ஒரு விவாதமாக மாற்றணும்னா நான் ஒரு விவாதமாக ஒரு பேச்சு பேசலாம், பேசி நான் ஒரு விஷயத்தை சொல்லலாம். ஓகே, இது எல்லாமே தனிப்பட்ட முறையில் அவங்க பேசக்கூடிய அவங்க கருத்துக்கள் மட்டும்தான். ஓகே, அவங்க எதுக்காக அந்த கருத்து பேசுகிறாங்களோ அதுக்கான ரீசன் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ எனக்கு தெரியாது எதுக்காக பாயிரா சார் பேசினார், எந்த ரீசன், எந்த என்ன மனசில் வச்சுக்கிட்டு எதுக்காக இப்போ அடித்தாருன்னு தெரியாது. அவர் என்ன நினைச்சாரோ அது பேச அது அவர் பேசினார், அது பேசுனதுனால அவர் நினச்சது அடைஞ்சுதான்னு அவருக்கு தான் தெரியும்.
அவ்வளோதான். செகண்ட் சாங் வந்து புத்து சாங் கிடையாது, அது வந்து சொல்லுங்க. அது அந்த விமன் ரிலேட்டடா வராது. இது அப்கமிங் மூவிஸு தமிழ், பொன்னியின் செல்வன் போயிட்டுருக்கு, ஷூட்டிங் முடிஞ்சது, டப்பிங் போயிட்டுருக்கு, சுந்தர்சியோட 1/2 படம் போயிட்டுருக்கு. ஸோ இது ரெண்டு தமிழில் போயிட்டுருக்கு, மலையாளத்தில் ரெண்டு படம் போயிட்டுருக்கு, தெலுங்கில் ஒரு படம். சமூகத்தில் இது இப்போ இல்லை, காலங்காலமாக நடந்துகிட்டு தான் இருக்குது. அதான் சொல்கிறேன், சின்ன வயசு சாம்பியன் ஆகணும்னா சின்ன வயசுலேருந்தே அதுக்காக கஷ்டப்படணும். ஒரு 100 meters வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் கோல்டு மெடல் ஒலிம்பிக்ஸில் வாங்கணும்னா அவன் வந்து அவனோட சின்ன வயசுலேயே அறியாத வயசுலேயே அவனுக்கு அந்த அதுக்கு நம்ம புஷ் பண்ணி கற்றுக் கொடுத்து அந்த ட்ராக்ல போய் நம்ம நிற்கணும். இல்லை நம்ம வந்து தண்ணி அடிக்க தான் போகிறோம்னா தண்ணி அடிக்க தான் போகணும். ஓகே, வாழ்க்கையில் என்ன சாதிக்க போகிறோம்னா சாதிக்கணும்னா அது ரொம்ப சிறு வயசுலேயே அதோட பார்த்துருக்கலாம் அந்த வழி, அந்த வழி வந்து காமிச்சு கொடுக்கும். அப்படி காமிச்சு கொடுத்தவங்க தான் இல்லை. ஸோ கற்றுக்கிறவங்க கற்றுக்கலாம், கற்றுக்க மாட்டேன் நான் அப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற இருக்கிறவங்க அப்படி தான் இருக்கணும், வேறு வழி கிடையாது. இருந்தாலும் வாழ்க்கையில் எல்லா கட்டத்திலும் ஒரு சந்தர்ப்பம் வரும், அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திங்கன்னு சொல்லலாம்.